இப்ப யாரெல்லாம் ட்ரெயின்ல போறீங்க? எல்லாரும் ட்ரெயின்ல போயிருப்பீங்க. யாரெல்லாம் டிக்கெட் எடுக்காம போயிருக்கீங்க? எல்லாம் டிக்கெட் எடுத்தா போயிருப்பீங்க. ஆனா நான் கூட்டு வர ட்ரெயின்ல யாருமே டிக்கெட் எடுக்க வேண்டாம். நீங்க ட்ரெயின்ல ஏறி உட்கார வேண்டாம். இந்த ட்ரெயினை இங்கதான் புறப்படுது. எல்லாம் நல்ல கைத்தட்டுக்கு, ஒவ்வொரு மீட்டுக்கும் நல்ல கைத்தட்டலாம். ஒரு அதாவது வாகனங்கள், பறவைகள், விலங்குகள், இசைக்கருவிகள் என்ற ஒரு நான்கு விதமான மிமிக்ரி செய்ய இருக்கின்றேன். ட்ரெயின் கிளம்பி வச்சுக்கிறோம், கேட்டுக்கோங்க. பயணிகளின் கனிவான கவனத்திற்கு, வண்டி எண் 2660 தரணி எக்ஸ்பிரஸ் இன்னும் சற்று நிமிடத்தில் புரட்டாசி சனிக்கிழமை திருவிழா காரணமாக இலவச பயணமாக இந்த புகைவண்டி புறப்படுகிறது. பயணிகள் அனைவரும் இலவசமாக இந்த பயணத்தில் செய்யலாம். பழைய காலத்து ஆட்டோ இருக்கும் அந்த ஆட்டோலாம் போய் இப்போ உள்ள இன்ஜின், இது வந்து பழைய காலத்து ஆட்டோ. அந்த பழைய காலத்து ஆட்டோ பஜாஜ் ஆட்டோ என்பவர் சென்னையில் அடிக்கடி ஓடும் அந்த ஆட்டோவின் சட்டம். இது அந்த ஆட்டோவில் ஆர்ன். இப்போ தான் வித விதமாக ஆர்ன் வச்சுருக்காங்க. அந்த பஜாஜ் ஆட்டோவில் ஆர்னு தான் அந்த ஆட்டோவில் வந்து இப்போ எல்லாத்தையும் கூட்டு வந்தாச்சு. வரும் வழியில் சங்கரன் கோயில் ஒரு திரைப்படத்தை பார்க்க இருக்கிறோம், சுபாஷிக் பார்க் என்ற படம். அந்த படத்தில் உள்ள சில காட்சிகள், இந்த ஹெலிகாப்டர், சுபாஷிக் பார்க், டைனோசர் என்ற அந்த படம், குழந்தைகள்லாம் டைனோசர் சொன்னால் தெரியும். அந்த டைனோசர் அந்த படத்தில் அந்த ஒரு கதாபாத்திரத்தில் வரும். அந்த படத்தை தமிழில் எடுத்திருந்தா எப்படி? சின்ன கற்பனையோடு அந்த படத்தில் சில காட்சிகள். இந்த ஹெலிகாப்டர் முதல்ல பறக்குது, நீங்க மட்டும் படம் சுபாஷிக் பார்க், இங்கு டைனோசருக்கு முடிய மிருகம் ஆடுது. வரும்போது ஆகாயத்தில் விமானம் பறந்து சென்றது. அந்த விமானத்தின் சட்டம் அடிக்கடி இந்த விபத்து ஏற்பட்டால் ஒரு வாகனம், சில என்ன வாகனம், ஆம்புலன்ஸ், அந்த உயிர் காக்கும் கருவி. அந்த வாகனம் மட்டும் இல்லை என்றால் பல பேர் உயிர் போயிருக்கும். ஆனா எல்லாத்தையும் காப்பாற்றி வர அந்த வாகனத்திற்கு வந்து ஆம்புலன்ஸ் 108 வச்சு பதில் அது கிருஷ்ண பரமாத்தா வாகனம் சொல்லலாம். ஏன்னா எல்லாத்தையும் காப்பாத்துது அந்த ஆம்புலன்ஸ் வாகனத்தின் சத்தம். இது ஆம்புலன்ஸ் வாகனம். பக்கத்தில் ஒரு தீயணைப்பு வாகனம், அந்த தீயணைப்பு வாகனத்தின் சத்தம். இப்போது வந்து எல்லாரும் மைக்கு